செல்வாய் நம திருச்சிற்றம்பலம். ஜெய்வாராகி ஜெய ஜெய்வாரா. அன்பு நேயர்களே, இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம்? அதிலும் குறிப்பா அந்த இறந்தவர்களே பலவிதமான உறவுகள் இருக்கும். சமீபத்துல இறந்து போனவங்களாக இருக்கலாம், அதே சமயத்துல உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பங்காளிகளாக இருக்கலாம், சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது சிறு வயதுல இறந்து போனவங்களாக இருக்கலாம். அந்த ஒரு அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல இப்பவும் உண்டு, இந்த தண்ணி தொட்டில் இறங்கி நீர்ல கண்டமா இருக்கும். அந்த காலத்துல வந்து கிணறா இருக்கும், ஏரியா இருக்கும், அப்ப போய் ஏதாவது பசங்க விளையாட போகும்போது அது அப்படியே மரணம் நிகழ்ந்துடும். அது இப்பவும் நிகழுது. நம்மளாம் இப்ப செய்திகள்ல பாக்குறோம். இப்ப கூட சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கபடிக்காக இந்த கரூர் சைட்ல போன ஒரு ஸ்கூல் டீம், அவங்க வந்து ஒரு 10 பசங்க ஒன்னா இருந்து அந்த காவிரியில குளிக்க போனாங்க, இறந்துட்டாங்க. அப்ப அதெல்லாம் நீர்ல கண்டோம். அந்த மாதிரி சின்ன வயசுல துர்மரணங்கள் நிகழ்வது, அந்த மாதிரி பசங்க வந்து கனவுல வர்றது, ஆணோ பெண்ணோ, அல்லது முகம் தெரியாதவர்கள், அல்லது தெரிந்தவர்கள் நண்பர்கள், அல்லது நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, லைவ்ல இருந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இறந்து போயிடுற மாதிரியும், அந்த இடத்துக்கு போய் இவங்க அட்டன் பண்ற மாதிரியும், அந்த மாதிரி எல்லாம் கனவு. அப்ப பொதுவா மரணங்கள், மரண நிகழ்வுகள் கனவில் வந்தால் நன்மை சிறப்பு. இந்த கனவுகளை மட்டும் எப்போதுமே நெகட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்கணும், பாசிட்டிவா நெகட்டிவா எடுத்துக்கணும். ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது, ஒரு காது குத்து வருது, ரொம்ப ஒட்டடிக்கை வருதுன்னா அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கணும். கல்யாணம் வந்தா மரணங்கள் நிகழும். அப்போ மரணங்கள் நிகழும் பொழுது நீங்க ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கிற மாதிரியோ, அங்க வந்து துஷ்டி அனுஷ்டிக்கிற மாதிரியோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே கனவு தினந்தோறும் வரக்கூடாது, வாரத்தில் 2 நாள் 3 நாள் அதே கனவு வரக்கூடாது. அப்போ வந்து ஏதோ ஒரு வினைகள், ஒரு பயம், ஒரு கர்ம வினை உங்களை துரத்துது, அல்லது கூட இருக்குது, குடும்பம் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த துர்மரணங்கள் பற்றிய கனவுகள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கர்ம வினை இருக்கு, இல்லை ஏதோ ஒரு எதிர்வினை இருக்கு, செய்வினையா இருக்கலாம், ஏதோ ஒரு வினை இருக்கு, அந்த வினை உங்களை துரத்துதுன்னு அர்த்தம். நீங்க இருக்கிற இடத்துலயோ அல்லது உங்களுக்குள்ளேயோ அந்த வினைகள் இருக்கு, அந்த வினை உங்களை துரத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, ஒரு 6 மாசமாவது அவங்க கனவுல வராங்க அப்படின்னா அவங்க இன்னும் கூட கரை ஏறவில்லை, கரை சேரலன்னு அர்த்தம். இன்னும் பிதுர்லோகம் போய் சேரல, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையல, திருப்தி அடையவில்லை. அப்ப அவங்களுக்கு தேவையான நீங்க கர்மகாரியங்கள்லாம் இதெல்லாம் கூப்பிட்டு நல்லா திருப்தியா பண்ணிருப்பீங்க, இலை போட்டிருப்பீங்க, அமாவாசை சாமி கும்பிடுவீங்க, காக்காய்க்கு சாதம் போடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. இறந்தவர்கள் 1 வருடத்திற்குள்ள கனவுல வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நபர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சாமி என்ன சாமி நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம் சாமி, நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி தானங்கள்லாம் செய்ய சொன்னீங்க, இவ்வளவு இலை போட சொன்னீங்க, 21 இலை போட சொன்னீங்க, அதெல்லாம் போட்டுதான் சாமி பண்ணேன், ஆனாலுமே கூட இன்னும் வந்துங்க என் பையன் என் கனவுல வரல. ஒரு சிறு வயது பையன், அவனுக்கு வந்து அப்போதான் அவங்க வீட்டில் அந்த புது யமகா பைக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு தம்பி வந்து இறந்துட்டாருங்க, ஒரே பையன். அப்போ அந்த குடும்பம் என்ன எவ்வளோ பாடுபட்டுருக்கு பாருங்க. அப்போது நமக்கு தெரிஞ்ச நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளை கேட்டு செய்யக்கூடியவங்க அவங்க, நீங்காத அன்பு கொண்டவர்கள், அந்த குருங்கிற மரியாதை விடுங்க, சாமி ஐயருங்கிற அந்த மரியாதை உடையவர்கள் அந்த ஃபேமிலியே அப்படிதான். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு வழி காமிச்சோம், இப்படிதாம செய்யணும், இது துர்மரணம் இது, ரெண்டாவது அவனுக்கு இருந்தா கல்யாணம் கல்யாணம் எப்படி செலவு பண்ணுவீங்களோ
அந்த மாதிரி அவனை செய்யக்கூடிய கடைசி செல்வமா கல்யாணம் மாதிரி பண்ணிட்டுங்கம்மா கர்மாவை அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒரு 48 இலையை போட்டு 48 அயிரை வச்சு நாலு தர்மங்களாக ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் சாமி, 1 வருஷம் ஆகப்போகுது, 6 மாதம் ஆகுது சாமி, இன்னும் என் பையன் கனவுலேயே வரல, ஏன் சாமி இன்னும் வரலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சமீபத்தில் இறந்தவர்கள் 1 வருடத்திற்குள்ளாக கனவில் வரக்கூடாது, வந்தாங்கன்னா அது இன்னும் ஏதோ குறைகள் இருக்குதுன்னு அர்த்தம். 1 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா கரை ஏறிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம், பிதுர்லோகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நீங்கள் கருட புராணம் படிச்சிங்கன்னா இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, நம்ம தப்பே பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் மனசில் அந்த ஒழுக்கம்ங்கிற பயம் இருக்கும், டிசிப்ளின் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஆகையினால இந்த 1 வருஷம் ஆகாம இந்த இறந்தவர்கள் கனவில் வருவது சிறப்பு அல்ல. சரி, அப்படியே 1 வருஷம் கழிச்சு போச்சு, பெற்றவங்க வராங்க அப்படின்னா நன்மை தான், கரை ஏறிட்டாங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, பசிக்குதுன்னு கேட்குறாங்களா, நல்லா இருன்னு வாழ்த்துறாங்களா, ஏன்டா நீ நின்று பண்ணலன்னு உங்களை அதாவது அதிகாரம் பண்ணுறாங்களா, அப்போ ஏதோ ஒரு வழிகாட்டுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கங்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது, எந்த மாதிரியான இடத்துல வராங்க, கனவுல எந்த மாதிரியான இடத்துல போய் நீங்கள் சந்திக்கிறீங்க, வரும்போது எந்த மாதிரியான ஆடையை உடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் சகுனங்கள், இதெல்லாம் பிரச்சைன்னு சொல்லுவாங்க. பிரச்சைன்னா அறிகுறிகள். அப்போ இதெல்லாம் வச்சுதான் அந்த சொப்பனத்திற்கு பலன் சொல்ல முடியும். அதே போல தான் சித்தப்பா சித்தி பங்காளிகள் வந்தால் பங்காளிங்க வழியில் ஏதோ பிரச்சனை இருக்கு, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிர்வினை செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அத்தைங்க. அதுவே சுமங்கலிகள் வந்தாங்கன்னா பெண் சாபங்கள் இருக்கு, பெண் தோஷங்கள் இருக்குன்னு அர்த்தம். சிறு வயது பசங்க வராங்க, சின்ன பசங்க 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை வராங்க அப்படின்னாக்கா, அப்போ அந்த குழந்தைகள் வந்து அடுத்து பிறப்பு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள், மீண்டும் உங்கள் குடும்பத்தில் வந்து பிறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மருமக வீட்டுக்கு வந்திருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் அது 4 மாதம் அது இந்த மாதிரி ஒரு அந்த மருமக கனவுலையோ இல்லை வந்து பையனுடைய கனவுலையோ ஒரு சின்ன குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்கமே, அந்த குழந்தை வந்து சின்ன வயசில் இறந்து போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் மருமக மூலியமாக அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு மீண்டும் பிறப்பெடுக்கும், அதுக்கான அறிகுறிகள் தான். அப்போ எப்பொழுதுமே கனவுகள் அடுத்த பிறப்புக்கான அறிகுறிகள் தான். இதை வந்து எல்லா பூஜையிலையும் சொல்வதில்லை, ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக ஒரு 60 கல்யாணத்துக்கு போ செய்ய சொன்னாலும் அந்த கோவிலில் அந்த 60 கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தர்மங்களை எடுத்து சொல்வது உண்டு. 60 கல்யாணம், 70 கல்யாணம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்து சொல்வது உண்டு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தர்மங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சென்று அடைய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய முக்கியம். அதுக்கு தான் பொதுவாகவே எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமேயானால் நிச்சயமாக எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும், அம்பாளுடைய உத்தரவு அது உங்கள் இடத்துல கூட அந்த ஆசிரமமோ அந்த கோவிலோ அமையணும்னு இருக்கலாம். அப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். ஆகவே கனவுகள் வறுமையானால் அந்த அறிகுறிகளை வைத்து அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் நடக்கும், இறந்தவர்கள் வந்தால் மகிழ்ச்சி, அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த உறவுகள் வருது என்பதை பொறுத்து அதனுடைய சொப்பன பலன்கள் வேறுபடும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவரன்.